friends, welcome to Blessings Food Park. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் பொரி வச்சு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, ஒரு கப் பொரி, கொஞ்சமா ஒரு லெமன் சைஸ் வெல்லம் நான் தட்டி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 10 ரூபீஸ் கீ பேக்கெட் எடுத்திருக்கேன். மூணு மட்டுமே எனக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பொரியை ஒரு மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நம்ம இதை ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். சிம் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பவுடர் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருக விட்டுற கூடாது. இதுல அந்த அரிசி மாவோட வாசனை வரும், அது வர வரைக்கும் நல்லா நீங்க ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மிக்சர் ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை போட்டு அரைச்சிடலாம். நல்லா அரிசி மாவோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தோட அளவு வந்து உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்வீட் கம்மியாக தான் பிடிக்கும். ஸோ நான் வந்து ஒரு லெமன் சைஸில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு லைட்டாக வறுபட்ட உடனே நீங்கள் அதையும் இதுலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஆடுறதுக்கு கொஞ்ச நேரம் சில்லாக இருக்கும். நீங்கள் இதே ஃப்ரைங் பண்ணா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். பட் நான் இந்த 10 ரூபீஸ் பாக்கெட்ல நிறைய இருக்காது, கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதை நான் முழுசா சேர்த்துக்கிறேன். கீ வந்து ஃப்ளேவர்க்காகவும் ஸ்மெல்க்காகவும் தான். இது ரொம்ப சூடாகணும்லாம் இல்லை, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த சைஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வெல்லம் நீங்க சேர்த்துருக்கு நெய் இந்த பொரியோட சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒன்னொன்னு பிளெண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இதை உருண்டை பிடிக்கணும். எந்த சைஸுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் ரெடி. நீங்களும் ட்ரை
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Bye bye.